ஹாய் சூரியன் எஃப்எம் ஃபேஸ்புக் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதுரையின் 360க்காக நான் உங்கள் ரம்யா. என்னடா இந்த பொண்ணு ஒரு மலைக்கு கீழே நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மதுரையில் வந்து நிறைய மலை இருக்குது, பட் ஆனால் வந்து இந்த மலையை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதோட பெருமைகள் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, கீழே குயில்குடியில் இருக்க சமணர் மலையில் இருக்கோம். சமணர் மலையில் என்னென்ன குகைகள் இருக்குது, அதுக்கு மேல உள்ள படுக்கைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்பாடா, ஒரு வழியா இவ்வளோ பெரிய படி ஏறி சமணர் மலைக்கு வந்தாச்சு. ஸோ வந்து சமணர் மலைங்கிறது வந்து இந்தியாலேயே பழமையான பெருமையான மலைகளில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சமணர் மதம் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவ மதத்துக்கு முன்னாடி இந்த மதம் தோன்றினதா வரலாறுலாம் சொல்கிறாங்க. ஸோ சமணர்கள்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க. அதாவது மனுஷங்களுக்கு வந்து நம்ம எந்த தீங்கும் செய்யக்கூடாது, நல்லது மட்டுமே செய்யணுங்கிற கொள்கைகளை கொண்டவங்க. இந்த கொள்கைகளை பரப்பினவங்களுக்கு பேர் வந்து தீர்த்தங்கரின்னு சொல்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியில் 24வது தீர்த்தங்க மகாவீர தான் கடவுளா வழிபட ஆரம்பிச்சாங்க. மேலே ஏறி வந்தோடனே வலதுபுறமே நம்மளை வந்து வரவேற்கிற விதமாக நம்ம மகாவீரோட சிற்பம் ஒன்று இருக்கு. இந்த சிற்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா, முத முத இதை பார்த்தவங்க வந்து பார்க்கறதுக்கு செட்டியார் மாதிரியே இருக்காருன்னு நினச்சிட்டு இதுக்கு செட்டி புடைப்புன்னு ஒரு பேரே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சிற்பத்துக்கு மேலே இருக்க மூணு கொடைகள் தான். முன்னொரு காலத்துலலாம் மன்னர்களுக்கு வந்து பக்கத்தில் ரெண்டு பேர் சாமரம் வீசுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த சிற்பத்துக்கும் வந்து ரெண்டு பேர் சாமரம் வீசுகிற மாதிரி இந்த சிலைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய வட்டெழுத்துகள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிற்பத்தை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வட்டத்துல இருக்கு. மகாவீர் வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு சிற்பம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இவரும் தியானம் தான் பண்றாரு, புத்தரும் தியானம் தான் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மகாவீருக்கு மேல வந்து முக்குடைகள் இருக்கும். ஸோ அதனால இவரை வந்து முக்குடை அண்ணலும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமண புராணங்களிலும் சரி, இலக்கியங்களிலும் சரி, கவிதைகளிலும் சரி, மகாவீரர் வந்து முக்குடை அண்ணலும் குறிப்பிடுவாங்க. இந்த சிற்பங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மூன்று சமணர்கள் இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இடது பக்கம் ஒரு பெண் தெய்வமும் வலது பக்கம் ஒரு பெண் தெய்வமும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிலையில வந்து அந்த பெண் வந்து சிங்கத்து மேல ஏறி நின்று அசுரனை கொல்ற மாதிரி இந்த சிற்பங்கள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பெண்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப வீரமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. சமணர்கள் வந்து மக்களோட ஒன்றி வாழாமல் இந்த மாதிரி குகையில் வாழ்கிறதுக்கான காரணம் வந்து, அவங்க வந்து எப்பொழுதுமே வந்து நிர்வாண நிலையில் வந்து தியானம் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான கல் படுக்கைகளை இவங்களே தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சமண பள்ளிகள்னு சொல்கிறாங்க, சமண படுக்கைகள்னு சொல்கிறாங்க. இந்த மலை கிபி 9வது நூற்றாண்டுலேருந்து இன்னும் இந்த இடத்துல இருக்கதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கல்வெட்டுகள் எல்லாமே வந்து வட்ட எழுத்துலையும் தமிழ் எழுத்துக்களால் மட்டுமே பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகள்லாம் அந்த மலையோட வரலாறு, ஊர் மக்கள் வரலாறு, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை முறைகள் பற்றி இந்த கல்வெட்டுகள் தெளிவாக நமக்கு சொல்லுது. இங்கே இருக்க அய்யனார் கோயில் பக்கத்தில் ஒரு மலைப்படிக்கட்டுகள் ஏறுது. ஸோ இது மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தென்படுவது வந்து பேச்சிப்பள்ளம். சமண சமயத்தோட கடைசி தீர்த்தங்கரான மகாவீரோட சிற்பங்கள், சிலைகள், புடைப்புகள்லாம் இங்கே அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமண சமயத்தை தோற்றுவித்த ஆதிநாதர் என்று அழைக்கப்படும் ரிஷபதேவரோட மகன் பாகுபலி, தன்னோட ரெண்டு தங்கச்சிங்களோட இருக்க சிற்பமும் சிலைகளும் இங்கு அதிகமாகவே காணப்படுது. அப்பா, என்ன ஒரு சுற்றுச்சூழல், எவ்வளோ அழகா இயற்கை! இந்த இடம் பார்க்கும்போது இந்த இடத்த விட்டு போறதுக்கு அவர் மனசே வரமாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சமணர்கள் வந்து மருத்துவத்துக்கும் கல்விக்கும் ரொம்பவே பணிகள், நிறைய பணிகள் வந்து ஆச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இதை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ நீங்க கண்டிப்பா இங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மதுரையில இருந்து நாகமலை புதுக்கோட்டை போற வழியில 12 கிலோமீட்டர் தொலைவுல கீழே குயில்குடி அப்படிங்கிற ஊர்ல இந்த சமணர் மலை இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 360ல நம்ம சந்திக்கலாம்.